அதே குட்டி என்ன விளையாடுறீங்க? இட்லி செய்யறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ இட்ஸ் ஆல் அபவுட் டீக்ளட்டரிங் மை கிச்சன் குக்வேர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஹால் பார்க்க போகிறீங்க. டீக்ளட்டரிங்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்களை வந்து எதர் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, அதாவது டொனேட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து ட்ராஷில் போடுறது. நீங்கள் பார்க்குற எல்லாமே எனக்கு தேவையில்லாத பொருள்கள், எனக்கு வந்து யூஸே ஆகாத பொருள்கள், இல்லை ரொம்ப நாளாக கிச்சன்லேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே நான் இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன்லேருந்து அதுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்ல போகிறேன். அண்ட் இந்த குக்கர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு யூஸே ஆகாது, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பானை வந்து எனக்கு யூஸே இல்லை. அண்ட் இது வந்து வெஜிடபிள் பாயில் பண்ணுறது குக்கருக்குள்ளே வச்சு, அதுவும் எனக்கு யூஸே இல்லை. ஸோ இந்த பொருள்கள் எல்லாம் தூக்கி போட போகிறேன். அப்புறம் பாப்பா வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கால, இது வந்து மைக்ரோவேவ் அவனோட சேர்ந்து வந்த இட்லி குக்கர். ஸோ இதை வந்து மைக்ரோவேவில் வச்சு இட்லி மேக் பண்ணலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை வாங்கினதுலேருந்து. ஸோ இது யாருக்குன்னா தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலான்னு அதையும் நான் எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வைக்கும்போது அதை பாப்பா வந்து பார்த்துட்டு விளையாட கேட்டால், ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுகிட்டு இருந்தா. இப்போ வந்து கிச்சனில் இருக்க என்னோடய குக்வேர் ஷெல்ஃபில் வந்து என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் தேவையில்லைன்னு நான் பார்க்க போகிறேன். என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த டீப் ஷெல்ஃபில் தான் வந்துட்டு நான் குக்கர், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுற குக்வேர் எல்லாமே வச்சுருப்பேன். இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா செக் பண்ண போகிறேன், எது நம்மளுக்கு தேவைப்படுது, இல்லை எது வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு கடாய், ஸோ நல்ல ப்ராடான கடாய். இது வந்து செராமிக் கோட்டட், இது வந்து ஒன்றுமே ஆகலை, ரொம்ப வருஷமாக என்கிட்ட தான் இருக்குது, பட் ரொம்ப லெஸ் யூசேஜ், அதனால் அதை ரீட்டைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு அலுமினியம் கடாய், இது வந்து கம்ப்ளீட்டாக நான் யூஸே பண்ணுறதில்ல. அண்ட் மோரோவர் வந்து இது ரொம்ப ஸ்பாயிலும் ஆகிடுச்சு, ரொம்ப ஓல்டு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் வந்து போயிடுச்சு, தூரத்தில் அது பார்த்தா தெரில, பக்கத்தில் பார்த்தா அதோடய ஸ்க்ராட்ச் எல்லாம் நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இது ஒரு ஃப்ரை பேன், இந்த ஃப்ரை பேனில் இருக்க நான்ஸ்டிக் கோட்டிங் கூட போயிடுச்சு, ஒன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி பேன்ஸ்லாம் யூஸே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நான்ஸ்டிக் அந்த கோட்டிங் போன பேன் யூஸே பண்ணக்கூடாது, இட் வில் ஷுவர்லி இம்பேக்ட் த ஹெல்த். அதுக்கப்புறம் இதில் இருக்க நான்ஸ்டிக் கோட்டிங்கும் போயிடுச்சு. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் ஃப்ரம் ப்ரீமியர் பிராண்ட், வெரி ஒஸ்ட்டு குக்வேர் ஐ வுட் சே. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் வருஷம் கூட வரல. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஸ்டிர் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணுவேன். ஸோ பெரிய பேனில் வந்து ஏன் கம்மி வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறேன்னா, ஸோ ஸ்பில் ஓவர் ஆகாமல் இருக்கும், அதனால் அதுவுமே போயிடுச்சு, அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது தவிர்த்து கொஞ்சம் அனோடைஸ்டு வெசல்ஸ் இருக்குது, இது வந்து எக் பாயில் பண்ணுறதுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது செராமிக் கோட்டட் பேன், 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த பேன் வந்து நான் ரீட்டைன் பண்ணிக்க போகிறேன், ஒயிட்டு செராமிக் கோட்டட் அண்ட் பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும், இதை ரீட்டைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆம்லெட் மேக்கர், ஸோ இது வந்துட்டு நான் யூஸே பண்ணுறதே கிடையாது. அண்ட் மோரோவர் இதில் இருக்க நான்ஸ்டிக் கோட்டிங்கும் போயிடுச்சு, ஸோ இதையும் வந்துட்டு நான் கொடுத்துட போகிறேன். என்னோடய குக்வேர் ஷெல்ஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடுச்சு, என்னோடய குக்வேர் ஷெல்ஃப் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடுச்சு. ஸோ இதை ரீஃபில் பண்ணியிருக்கேன் நான், ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆன்லைன்லேயும் கொஞ்சம் வந்து நேர்லேயும் போய் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ட் இது தவிர்த்து சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வெஜிடபிள் சீவ், அதுக்கப்புறம் வந்து சாப்பிங் போர்டு, இதெல்லாம் கூட நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ எனிவே இதெல்லாம் யூஸே பண்ணுறது இல்லைனால எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் இது தவிர்த்து சில தாம்பூல தட்டெல்லாம் என்கிட்ட இருந்தது அம்மாவோடது, ஸோ இதர் அம்மாட்ட கேட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன், இல்லாட்டி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த புட்டு மேக்கர் கூட எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, ரீசண்டாக வந்து புட்டு பண்ணும் போது தண்ணி வந்து பற்றாமல் ஸோ வந்து அடிப்பிடிச்சிருச்சு. அண்ட் மோரோவர் இந்த மேலே இருக்க பார்ட்டில் வந்து இந்த மேலே இருக்க ரிம் கூட போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லீக்கும் ஆகுது, ஸோ இதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம இடியாப்பம் மேக்கரோட ஆக்சசரிஸ், இடியாப்பம் மேக்கர் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இந்த ஆக்சசரிஸ்லாம் எதுக்கு நான் ரீட்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரில, என்னைய மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி தூக்கி போடுங்க, ஒரு செட் ஆஃப் ஆக்சசரிஸ் போதும். அதுக்கப்புறம் கிச்சன் லாஃப்டில் வந்து இந்த டப்பா வந்து இருந்தது, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த டப்பா இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்ன தான் போட்டு வச்சுருக்கோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஒரு 15 to 20 பிளேட்ஸ் இருக்குது.
அப்போ தான் ஞாபகம் வந்தது, சரி யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நான் எடுத்து இந்த டப்பாவில் போட்டு நான் மேலே வச்சேன். ஆனால் இந்த 2 இயர்ஸில் வந்து நான் இந்த பாக்ஸை ஓப்பனே பண்ணதில்லை. அண்ட் மோரோவர் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸை வந்து நான் டொனேட் பண்ணிட போகிறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ எனக்கு தேவைப்படுற அளவுக்கு என்னோடய பிளேட் ரேக்கில் வந்து பிளேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ஸ், அப்புறம் லஞ்ச் பிளேட்ஸ், டின்னர் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது, போதுமான அளவு இருக்குது. என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதோ குட்டிமா வந்துட்டாங்க, எங்கடான்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவளுக்கு ஏதோ பண்ணணும், ஸோ அவளை பார்த்துட்டு நான் வரேன். எப்போயுமே கிச்சனில் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணும்போது வீக்கெண்டு தான் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் பேர்லலாம் இன்னொரு வேலையும் முடிச்சிடணும்னு நான் பார்ப்பேன். இட்லி தோசை பேட்டர் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரெடி ஆகி முடிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலான்னு எனக்கே ஒரு டைம் லைன் நான் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த அல்ட்ரா கிரைண்டர் பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைமர் இருக்கும். ஸோ டைமர் 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு நான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோரோவர் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போயுமே ஒரு வேலை பண்ணும்போது இன்னொரு வேலையும் நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கரண்டிலாம் வந்து நான் யூஸே பண்ணுறதே கிடையாது. இந்த கண் கரண்டி கூட என்கிட்ட வந்து 2 இருக்குது, ஆனால் 1 கூட நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட 1 இருக்குது, அது டெய்லி யூசேஜ் ரேக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டீக்ளட்டரிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து 2 இயர்ஸாக அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் நிறைய பொருள்கள் வந்து சேர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கிச்சனில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மோரோவர் உங்களோட கிச்சனோட ஸ்பேஸ் வந்து தேவையில்லாமல் ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டிங்கனாலே கிச்சனில் குட்டி ஸ்பேஸ்னால் கூட நீங்கள் வந்து நிறையா பொருள்களை வந்து வச்சுக்கலாம். அண்ட் யூஸ் ஆகிற பொருள்கள் மட்டும் நீங்கள் ரிட்டைன் பண்ணுங்கள். ஸோ பேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் பாக்ஸ்லேயும் ட்ராஷ் பேக்லேயும் போட்டு வச்சிட்டேன். ஸோ நவ் கம்ஸ் த ஷாப்பிங் பார்ட். ஸோ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண பார்சல் வந்துருச்சு. ஸோ குட்டிமா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ அவளுக்கு டாய்ஸ் வந்துருச்சுன்னு நினச்சிட்ருக்கா. பட் வந்து குக்வேர்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால், கிளாப் பண்ணிக்கிட்டு ஷி என்ஜாய்ட் அ லாட். கிட்ஸுக்கே வந்து இந்த மாதிரி பார்சல் ஓப்பன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அவளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு பாப்பாவோட சேர்ந்து குக்வேர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணேன். இந்த குக்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்னையில் மின்ட்டில் ஒரு ஷாப்பில் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக வந்து நான் புக் பண்ணி வாங்கினேன். ஏன் அந்த ஷாப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அழகான குக்வேர்ஸ் இருந்தது. ஸோ கொஞ்சம் யூசேஜும் செக் பண்ணிவிட்டு சில குக்வேர்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்கக்கிட்ட நேரில் போய் வாங்குங்க. ஏன்னா எவ்ரி வீக் வந்து அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களால வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா கொடுக்க முடியல. ஏன்னா தே ஆர் டூ மச் பிஸி. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பொருள் கேட்போம், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், அவங்களால உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை. அதனால் வந்து இஃப் யூ ரியலி ஹாவ் டைம், யூ ஜஸ்ட் விசிட் த ஷாப். அந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்வேர் அவங்கக்கிட்ட வாங்கினது இந்த டர்க்வைஸ் கலர் குக்வேர் தான், செட் ஆஃப் 3. ரொம்ப ரொம்ப பிடிச்ச குக்வேர் எனக்கு. இதில் நீங்கள் மிக்சடாக பார்க்குறீங்க, ஆன்லைனில் வாங்கினது ப்ளஸ் வந்து நேரில் வாங்கினது வச்சுருக்கேன். ஸோ நான் குக்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன், எதர் செராமிக்காக இருக்கணும் இல்லை ஆனடைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா செராமிக் அண்ட் ஆனடைஸ்டு வெசல்ஸ் தான் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். ஏன்னா மேலே இருக்க கோட்டிங் வந்து சீக்கிரமாக வந்து போகாது. அதனால் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது செராமிக் கோட்டட், இல்லாட்டி ஆனடைஸ்ட், இல்லாட்டி வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான் நான் வாங்கணும்னு நினச்சி நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வாங்கினேன்ல, அதை பார்த்துடலாம். ஸோ இந்த செட் ஆஃப் 3 ரொம்ப ரொம்ப க்யூட்டான குக்வேர். இதோட யூசேஜ்லாம் கூட நான் பார்க்கல, பட் பார்த்துன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். இதில் இருக்க டிசைன் பாருங்கள், இது மாதிரி டிசைன் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அடியிலையும் பாருங்கள், இது இண்டக்ஷன் பேஸ், இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ரவுண்டு ரிங் ரிங்காக இருக்கும், பட் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் இது செராமிக். அண்ட் இந்த 3 செட் ஆஃப் 3க்கு வந்துட்டு 2 லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த 2 லிட்டுமே வந்து 3 குக்வேருக்குமே செட் ஆச்சு. இதில் வந்து அந்த குட்டி பேனை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நான் எடுத்துட்டேன். அண்டு ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப குட்டியாக, அழகாக இருக்குது. பாருங்கள் என்னோடய கிச்சனில் வந்து அது எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள். அண்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சரி ஒரு பிளைன் ஆம்லெட் வந்து போட்டு பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன்.
அண்ட் டு மை சர்ப்ரைஸ் கொஞ்சம் கூட ஒட்டலை. அண்ட் செராமிக்னால் ரொம்ப அழகாக வந்து இந்த ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் சூப்பராக இருக்குது. ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பில் நீங்கள் வாங்குங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து இதை யூஸ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஷாப்பில் இன்னொரு ஒரு அழகான ஒரு குக்வேர் வாங்கினேன். அது வந்து மில்க் பேன், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் பாயாசம் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த அவுட்டர் பிளாக் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் நான் இந்த குக்வேர் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்குது. இது ஒரு நான்ஸ்டிக் பேன் தான். இது அழகாக ஒரு சில்வர் கலரில் இருந்தது. என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் கிச்சனுக்கு வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் நான்ஸ்டிக்னால நம்மளோட அதை கேர் பண்ணிக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு டெம்பர்டு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த குக்வேர் நல்ல வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 500 to 600. நல்ல டிஸ்கவுண்ட்டில் ஆக்சுவலி கொடுத்தாங்க. 60% to 70% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு வாரமும் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஒரு குக்வேர் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதோட ப்ரைஸ் கூட 150 rupees தான். ஆனால் எப்படி ஒர்க் ஆகும் தெரியல. அண்ட் அனதர் கிரானைட் டெக்ஸ்சர் வாங்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட கிடச்சது. இதோட ப்ரைஸ் அரவுண்டு 600 to 700 நினைக்கிறேன். மொத்தமாக எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஃப்ரை பேனில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சென்டரில் வந்து கொஞ்சம் டூம்டாக இருக்குது, கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. சைடில் வந்து ஷாலோவாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி குக்வேர் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பார்த்தேன், இட் கேம் அவுட் ரிலி வெல். கொஞ்சம் கூட ஒட்டலை. அண்ட் இந்த மாதிரி குக்வேர்ஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. சென்டரில் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ எக் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, சைடில் வந்து எக்ஸை வந்து நான் போட்டுட்டேன். சென்டரில் வச்சா அந்த ஆயிலெலாம் நிற்கலை. பட் ஒட்டல் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்தது. அனதர் குக்வேர் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பேன். இது வந்து பிரியாணி பாட். இதில் தாராளமாக 1 kg அளவுக்கு பிரியாணி பண்ணலாம். அண்ட் இதுக்கு லிட்டும் கொடுத்துருக்காங்க. நான் கவர் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். அண்டு நல்ல டெம்பர்டு கிளாஸ் லிட். இந்த லிட்டோட சைஸும் அந்த ஃப்ரை பேனோட சைஸும் வந்து சேமாக இருந்தனால நான் இந்த லிட்டு வந்து ஃப்ரை பேனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பேனில் வந்து லிட் வரல, பிரியாணி பாட்டுக்கு மட்டும்தான் லிட் வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான் ஆன்லைனில் அந்த ஷாப்பில் நான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து அனோடைஸ்டு குக்வேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கறி, ஒரு கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு அளவான சைஸ் வந்து பேன் வாங்கினேன். இது வந்து ஹார்ட் அனோடைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரை பேனும் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நியர்பை ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஹார்ட் அனோடைஸ்டுனால் அலுமினியம் வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக கொடுத்துட்டு தென் கூல் டவுன் பண்ணி 30% வந்து அந்த மெட்டலை வந்து ஹார்ட் ஆக்குவாங்களாம். ஸோ தட் ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும் குக்வேருக்கு. ஸோ இதுதான் ஹார்ட் அனோடைஸ்ட் அண்ட் நோ கோட்டிங் அட் ஆல். இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வராது. அண்ட் தாராளமாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதிலே வந்து இன்னொரு சைஸ் வாங்கினேன். ஸோ நிறைய கிரேவி எதாவது வைக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கு வந்து லிட்டும் இருக்குது, ஒரு கரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அளவான சைஸில் வந்து பேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினேன். நல்ல வெயிட், இண்டக்ஷன் பேஸ். ஸோ இதுவுமே வந்து நியர்பை ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இந்த கடாய் வந்து குக்கும் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஹார்ட் அனோடைஸ்டு வெசல்லையும் நான் குக் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு குழம்பு வச்சிட்ருக்கேன். அதில் வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறேன். இந்த ஹார்ட் அனடைஸ்டு வெசல்ஸ் வந்து ரொம்ப நான் ஸ்டிக்கியாக வராது. ஆக்சுவலி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்காச்சு. ஆக்சுவலி வந்து வெண்டைக்காய் வந்து குக் பண்ண பிறகு நல்லா தான் வந்தது. ஸோ கோட்டட் நான் ஸ்டிக்கை விட இந்த மாதிரி ஒரே மெட்டலில் இருக்க வெசல்ஸ் வந்து பெட்டர். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்டு இந்த ரைஸ் ஸ்டீமரில் வந்துட்டு இது வந்து லிட் வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு காப்பர் பட்டன் காட்டினேன்ல, அந்த வெசலோட லிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழம்பு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டீல்னால கம்ப்ளீட்டாக ஹீட் வந்து ரீட்டைன் ஆனனால குவிக்காக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்டு வெண்டைக்காவும் வந்து எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கோக்கனட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆச்சு. பட் ஒன்ஸ் கோக்கனட்டை ஆட் பண்ண பிறகு வந்துட்டு கொஞ்சம் கூட எனக்கு ஸ்டிக் ஆகலை. இட் கேம் அவுட் ரியலி ரியலி வெல். ஸோ லைட் போட்டு காட்டுறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அடி பிடிக்கலை. பட் நான்ஸ்டிக் அளவுக்கு ரொம்ப நான்ஸ்டிக்கே வராது. பட் வந்து பெட்டர், ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் திஸ். ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோன்னா திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இது பூரி ப்ரெஸ் சொல்லுவாங்க.
ஸோ என்னோடய பாட்டிலாம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த ப்ரெஸ் யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக பூரி போட்டுடலாம். நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு பால் மாதிரி உருட்டி இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்ம உருட்டெல்லாம் தேவையில்லை. ஸோ பூரிக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரம் செல்லோ. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கீழே வந்து ரோட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டிஸ் மேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனரில் நீங்கள் வச்சிங்கன்னா வேர்வை ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஹவ் காட் புட்டு மேக்கர். இதோட ப்ரைஸ் ஐ திங்க் 350 ருபீஸ். இதே இது ஆன்லைனில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நேர்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம் மேக்கர். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் கூட 350 அந்த ரேஞ்சில் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த டைப் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட சேர்த்து சாப்பிங் போர்டு, உடன் சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு நைஃபு, அதுக்கப்புறம் உடன் லேடில், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சூப் ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய நியூ குக்வேர்ஸ். ஸோ கொஞ்சம் ஆன்லைன்லேயும் கொஞ்சம் நேர்லேயும் நான் பார்த்து வாங்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிவ் இட் அ லைக். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் அழகான ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங்.